இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. தனுசு ராசி 2020 நீண்ட கஷ்டங்களில் வந்து வாழ்ந்துருக்கிற தனுசு ராசி அதிகமாக, ஏன்னா 12 ராசிகளை வந்து இந்த ஜென்ம சனிப்படுத்துகிற பாடு வந்து தனுசுக்கு தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வேலையில தான் பிரச்சனை. டிசம்பர் நவம்பரில் கூட நாங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கிடச்சிது, வேலையில் பிரச்சனை, விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல, ஜாப்ல லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஜான்வரி மந்த் வில் பி பெட்டர் ஆர் நாட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் குரு முதல் வீடு, நல்லா புரிஞ்சுங்க, குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில், 3rd வந்து உங்களுக்கு சுக்கரன், 3rd ஹவுஸில் வந்து சுக்கரன், 9th ஆஃப் ஜான்வரியிலேருந்து வாக்குஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில், உங்கள் குடும்ப பாவத்தில், 2nd ஹவுஸில் வந்து சூரியன் உள்ள என்ட்ரி, உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், அந்த புதன் வந்து 2nd ஹவுஸில், 13th ஆஃப் ஜான்வரி, 15th ஆஃப் ஜான்வரியில் சூரியன். ஸோ நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டிரான்சிட்ஸ் எல்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வேலையில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணும், கெரியரில் உள்ள இஷ்யூஸை சால்வ் பண்ணும், புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இடம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, வேறு வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அந்த முயற்சி வெற்றிகரமாக நடக்கும், விரும்பிய வாழ்க்கை அமையமானால் அது அமையக்கூடிய பிராப்தம் எப்போன்னா சனி விலகல். சனி வந்து ஜென்மத்திலேருந்து குடும்ப பாவத்துக்கு விலகுவார், அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது போட்டு உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப படுத்தி எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த சனியுடைய விலகல், 24 ஜனவரி மாதம் சனியுடைய பெயர்ச்சி நடந்ததுன்னா இந்த தனுசு ராசியாக கொஞ்சம் விட்டுடும், தலைக்கு மேலே இந்த சனி வந்து விலகி போகும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், கிளாரிட்டி கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 24th ஆஃப் ஜான்வரியிலேருந்து நடக்க போகுது. ஸோ ஜனவரி மாதம் 2020 தனுசு ராசி கொஞ்சமாவது இந்த கான்ஃபிடென்ஸை வந்து அவங்க அதிகரிச்சிக்கலாம், ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு வளரக்கூடிய சக்தி உண்டு, ஃபோக்கஸ் உண்டு. உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க, தனுசு ராசியாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, ஜனகால ஜாதகங்களில் உங்கள் லக்னமும் தனுசாக இருக்கா இல்லை வேறு லக்னம் இருக்கான்னு பாருங்கள். lifehoroscope.in போய் நீங்கள் பயன்படுத்துங்க, லாகின் பண்ணுங்கள், உங்கள் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பை பாருங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து என்ன லக்னம் கணிச்சு என்ன தசாபுதிக்கு போயிடுங்க, தசாபுதி ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா. ஃபேவராக இருந்ததுன்னா இந்த சனியோடைய டிரான்சிட் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும், அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த சனியோட டிரான்சிட் பெருசாக பண்ணாது, அவ்வளோதான், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தனுசு ராசியாக இருந்து தசாபுதி வலுவாக இருந்து உங்களுக்கு இந்த சனி டிரான்சிட் டெஃபினட்டாக கரியராக இருக்கட்டும், எஜுகேஷன், மேரேஜ், ஃபேமிலி லைஃப், ஹெல்த் லைஃப் எதுவாக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் கடன் உருவாகிருக்கும் தனுசு ராசியில், ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கடனில் இருக்கிறாங்க, அந்த கடன்லாம் கூட 1 by 1 சால்வ் ஆகும். மன வருத்தங்கள் தனுசு ராசியில் வந்து அதிகமாக இருந்து மன வருத்தங்கள், அது திருப்தி இல்லாத ஒரு மன வாழ்க்கையில், திருப்தி இல்லாத வாழ்க்கை, நமக்கு யார் இருக்காங்க, நம்ம யார் கேட்குறாங்க, நமக்குன்னு எதுவும் கிடையாது, நம்மளை யாரும் பாது கேர் எடுக்கிறது கூட ஆள் கிடையாது, நம்ம என்னதுக்கு வாழணும்னு நினைக்கிற அளவு கூட மன விரக்திகள், பட் இதெல்லாம் கூட சேஞ்ச் ஆகும். லைஃப்பில் வந்து நம்ம பிறருக்காக வாழணுங்கிறது வந்து யாரும் யாருக்கும் சொல்லி கொடுத்துக்கல, அதே மாதிரி நம்மளுக்காக வாழ வேண்டியதான் ரொம்ப அவசியம் முதல்ல, அடுத்தது மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டியதும் அவசியம் தான். ஸோ சமுதாயத்துக்காகவும் வாழலாம், உங்கள் குடும்பத்துக்காகவும் வாழலாம், அட்லீஸ்ட் உங்களுக்காக நீங்கள் வாழலாம். கொடுத்த இந்த பிறவியுடைய பயனை வந்து சரிவர பயன்படுத்துக்கு முதல்ல உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை, அதே மாதிரி உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு அதிகம் தேவை. தனுசு ராசி நீண்ட போராட்டம், நீண்ட சவால்கள் எல்லாத்தையும் சந்தித்து மன உளைச்சல் ஏற்பட்டு அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு கால நேரம் ஆரம்பம் 2020 ஜான்வரி ஆன்வர்ட்ஸ். படிப்படியாக நகரும், ஒரு விஷயம் படிப்படியாக நகர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தனுசு ராசியில் வந்து வேறு என்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து அந்த மாதத்தில் வந்து 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பயணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஹெல்த் கேர் எடுக்கிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து டாக்டர் சந்திக்கிறீங்க, வேறு நாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. இது வந்து தனுசு ராசிக்கு பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், திருமண பேச்சுகள், இது வரைக்கும் திருமணமே நடக்கலை, நாங்களும் வரணும் பார்த்துட்டே இருக்கோம், மூலா நட்சத்திரம், இந்த மூலா நட்சத்திரம்னு சொன்னாலே மாமனாருக்காகாது, அதாகாது, இதாகாதுன்னு சொல்லி ஒரு நிறைய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாற்றத்தை கொடுக்குமானா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி விலகல் திருமணத்துக்கு வந்து என்னென்ன பேச்சு இருக்கோ அதெல்லாம் ஆரம்பத்தை தடப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் சுமூகமாக முடிய ஆரம்பிச்சிடும். மெயினாக மூலா நட்சத்திரத்துக்கு அப்படி மாமனாருக்காகாது எந்த விதியும் ஜோதிடத்தில் கிடையாது, அதை வந்து நம்ப வேண்டாம். அடுத்தது வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலையில் வந்து திருப்தியே இல்லை, சில பேருக்கு வேலையே இல்லை, சில பேர் வேலையை விட்டுடலாமா இல்லை என்னை தூக்கிடுவாங்களா, பாதி பேருக்கு வந்து என்னை தூக்கிடுவாங்களா, வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களா, எனக்கு வந்து அவ்வளோதான், என்னை வெளியே போக சொல்லிடுவாங்களா, பேப்பர் போட சொல்லிடுவாங்களா, இந்த பயம்லாம் வந்து இனிமேட்டு தேவை கிடையாது. வெளியே அமைச்சாலும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து தயார்படுத்தும். கோள்கள் வந்து 1 by 1 செயின் லிங்க் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஜான்வரிலேருந்து 2020 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உன்னை இழந்தாலும் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு வாய்ப்பு வந்து உடனே உருவாக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இது வரைக்கும் வெறும் இடைஞ்சல் மட்டுமே இருந்திருக்கும், இனி இடைஞ்சல்கள்லாம் விலகும், இடையூறுகள்லாம் விலகும், அந்த ஒரு பலன் வந்து உங்களுக்கு உண்டு. இதுக்கு அடுத்தது, இது வரைக்கும் விரக்தி,
ஒரு விரக்தி, வாழ்க்கையை ஒரு விரக்தி, நான் ஏன் வாழணும் அப்படின்னு நினச்சவங்க கூட இனி வாழணுன்ற ஆசையை வந்து தூண்டிவிடும். ஏன்னா தான் நினச்ச விஷயங்கள் ஒன்று நடக்கும்போது அந்த ஆசை வரும். இது தனுஷுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அண்ட் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா ஜனவரி மந்த் எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, கண்ணுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு துளி தண்ணீர் வந்து நமக்கு அங்கே இருக்குது, நம்ம ரீச் பண்ணோம்னா அந்த தண்ணியை குடிச்சு உயிர் வாழலாம், நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒரு பாதை இருக்குது, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு விடிவு இருக்குது, வாழ்க்கையில் வந்து அந்த விடிவுனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதம் ஆண்டு 2020 ஜனவரி மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன திசாபுத்தி நடக்குது. திசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, திசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். திசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். திசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, திசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகரங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல், வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட், அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்கள். அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணணும். ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கெரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்டு என்னோடய 2 நம்பர் இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கணும்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1ஆம் இடத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1ஆம் எண்ணுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். மற்றவங்களை விட எந்த வகையிலையும் கீழே சரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் 1இல் பிறந்தவங்க. 1ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க, நான் 1னு சொல்கிறது 1, 10, 19, 28 4 எண்ணுகளையும் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் விதியை